அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஓம் ஏக்க தந்தாய வித்மகே வக்ர துண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் கவலைகளை போக்கி அருள் புரியும் ஸ்ரீ கற்பக விநாயகரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியின் நிறுவனர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் வணக்கம் இரையருளாலையும் குரு அருளாலையும் நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கும் எனது நான் என செருக்கில் மமதை உற்றலைந்த என்னை இனிய நாக்கி இணைய வைத்த அன்பு மூர்த்தியே ஒரு கணத்துள் உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் உறுதியாக்கி மகிழ்கிறேன் வணக்கம்மா சார் எல்லாருமே அதிர வைக்கிற அந்த மூன்று எழுத்து மந்திரம் சொல் என்ன பாபம் சாபம் இது இரண்டையும் பார்த்து பயப்படாத நபர்களே கிடையாது வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஜாதகத்தை எடுத்துன்னு போய் ஜோதிடர் கிட்ட போது உங்களுக்கு வந்து இந்த சாபம் இருக்கு பித்ரு சாபம் போன ஜென்மத்தில் நீங்க பண்ணினது இந்த மாதிரி நிறைய வரிசையா அடிக்கிட்டு போறாங்க சார் பாபம் சாபம்னா என்ன அது எப்படி எங்களை தாக்குது அதுல இருந்து எங்களை எப்படி காப்பாத்திக்கிறது சார் ஸோ இந்த பாவம் சாபம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேடம் கேட்ட மாதிரி இது எல்லாருக்குமே அமையுமா இந்த ஜாதகத்தில் அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இப்போ இது அமையாத இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எப்படி இருக்கும்னா அவங்களோட லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இதில் பணம் காசு மட்டும் இல்லை இப்போ நம்ம கலியுகத்தில் யாரெல்லாம் பணம் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இது அப்படி இல்லை அதாவது அவங்களோட செய்யக்கூடிய காரியங்கள் அவங்க வந்து ஒரு நிம்மதியோட தன்மையோட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக அந்த மாதிரி ஒரு தன்மையோடு போயிண்டே இருப்பாங்க இப்போ இந்த பாவங்கள் வாங்கக்கூடிய ஜாதகங்கள் மேடம் சொன்ன மாதிரி இதெல்லாம் எ என்ன எங்கே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சஞ்சித கர்மாவில் வரும் சஞ்சித கர்மான அந்த ஜோதிடத்தில் நம்ம போய் பார்க்கும் பொழுது சஞ்சித கர்மாக்குன்னு சொல்லி ஒரு சில கட்டங்கள் உண்டு அப்போ அந்த ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நம்ம செய்த இதுக்கு வந்து ஆன்மாவுக்கெல்லாம் அழிவெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அப்படிங்கும்போது நமக்கு அது கூடு பார்த்துட்டே இருக்கும் எந்த கூட்டுக்குள்ளே அந்த ஆன்மா போகணுமோ அந்த டயத்தில் அது உள்ளே என்ட்ராயிடும் அப்படிங்கும்பொழுது அந்த ஆன்மா எங்கே நம்ம சஞ்சித கருமால் நம்ம போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் அடிக்கடி நம்ம சொல்கிறது தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கும் பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜென்மத்தில் நம்ம சாபம் வாங்கியிருந்தாலும் அதோட தன்மையும் இதில் வரும் ஒன்றும் இருக்குது அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு வரும்பொழுது நம்ம பித்ருக்கள் பித்ருக்கள் செய்த நல்ல விஷயங்களும் நம்மளை வந்து உறுதியாக தின்னமாக வந்து சேரும் அது வந்து என்றைக்குமே ஒரு வின்னிங் எஜ்ஜ் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பேற்பட்ட ஜோதிடட்டை போனாலும் சரி எந்த விஷயங்கள் செஞ்சாலும் சரி எண்பது பர்சன்ட் தான் வேலை செய்யும் அப்படிங்கும்பொழுது அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வின்னிங் எஜ்ஜ் யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னா அந்த பூர்வ புண்ணியஸ்தான விஷயங்களில் வந்து பாசிட்டிவாக இருக்கிறவங்க வந்து அந்த வின்னிங் ஏஜ் எப்பயுமே இருக்கும் அதாவது ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதே வந்து அந்த நெகட்டிவ் சைட் இன்கேஸ் நம்ம அடிக்கடி பெரியவங்க சொல்கிற மாதிரி ஒரு கெட்ட விஷயங்களில் வந்து செய்யாதீங்க அது ஒரு மூணு தலைமுறையை பாதிக்கும் ஒரு முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது முப்பது வருஷம் முப்பது வருஷம் தாழ்ந்தவனும் கிடையாதுன்னா இதெல்லாம் எங்கே சொல்லப்படுது அப்படின்னா இந்த கர்ம சாபங்கள் கர்ம இதெல்லாம் வந்து தோஷங்கள்லாம் எங்கே வந்து சேருதுன்னா கர்மக்காரகரான சனீஸ்வர பகவான் தரார் அவர் பார்த்து பயப்பட அவசியம் இல்லை நம்மளுடைய பாவங்கள் நம்ம செஞ்சுருந்தோம்னா அவர் விடமாட்டார் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது அந்த ஜோதிட ரீதியாக வரும்பொழுது ஆனால் இப்படி தான் நம்ம கஷ்டப்படணுமா அன்பர்களே கிடையாது நம்ம அப்படியே நம்ம இந்த அஞ்சு வருஷம் கஷ்டப்படணும் பத்து வருஷம் கஷ்டப்படணும் அப்படின்னு வந்து ஜோதிடம் மட்டும் தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போது நம்ம ரிஷிகள் மா முனிவர்கள் இவங்கள்லாம் வகுத்து கொடுத்த விஷயங்கள் என்னென்னா வழிபாடுகள் அந்த வழிபாடுகள் மூலமாக நீங்க பரிகாரங்கள் பெறும் பொழுது அப்போ நீங்க சுவாமிய அதாவது அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நாம் உணர்ந்தால் மட்டுமே பரிகாரமாகும் அதே மாதிரி ஒத்தர் கொடுத்து ஒருத்தர் வர முடியாதுன்ற இதுதான் உண்மை ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது இந்த பாவத்திலிருந்தும் நம்ம வெளியே வரலாம் அதே மாதிரி அந்த சாபத்திலிருந்தும் வெளியே வரலாம் இதில் நீங்க சொன்ன மாதிரி இந்த குரு சாபமா இருக்கலாம் பெண் சாபமா இருக்கலாம் ஆண் சாபமா இருக்கலாம் அதுவும் இந்த பிராரப்த கர்மால நம்ம பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் அதை தொடரக்கூடாது நம்ம பாவத்தை பண்ணி பண்ணி நம்ம ஒரு வழிபாடு பண்ணி சரி செஞ்சுக்கலாம்ன்ற ஒரு பொய்யான தகவல் இருந்ததுன்னா அதுவும் பொய்யே பட் அதை நம்ம மாற்றிக்கணுங்கிற இதில் வரும்பொழுது அதுவும் ஜாதகத்திலேயே இருக்கும் இந்த டயத்தில் நல்லவன் த தங்கமாக இருக்கிறவங்க தகரமாகிடுவாங்க மேம் தகரமாக இருக்கிறவங்க தங்கமாகடுவாங்க ஸோ இந்த சூட்சமும் அந்த ஜாதகத்தில் தெரியும் அந்த வழிபாடுகளை சூட்சமமாக தெரிஞ்சுட்டு அந்த வழிபாடுகள் பண்ணும்போது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் படிப்படியாக அந்த தெய்வ அனுகூலம் மூலமாகவும் மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறது தான் உண்மை மேம் அற்புதமான விளக்கம் சார் வழிபாடு பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சந்தேகம் சார் இப்போ நீங்க சொன்னீங்க நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் செய்த பாவம் வந்து நம்மளே சேரும் அவங்க செஞ்ச நல்லதும் நமக்கு பேங்க் டெபாசிட் மாதிரி இருக்கும் டெபாசிட்னு வரும்போது ஒரு நாலு பிள்ளைங்க இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் அளந்து அவங்க அவங்களோட ஷேர் கொடுக்குறோம் இல்ல சார் அப்போ பாவம்னு மட்டும் வந்தா மட்டும் இந்த நாலு பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை தான் அடிவாகிறாங்க சார் மத்த மூணு பேர் நல்லா இருக்காங்க எதனால இந்த மாதிரி இதுதான் இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் பூர்வ புண்ணியஸ்தானம் மட்டும் அதுல இல்ல ஸோ அவங்களோட ஜனனகால ஜாதகத்தில் சஞ்சித கர்மான்னு ஒன்று வந்துடுது இது வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன் மேம் இப்போ வந்து இந்த நம்ம ஒரு தகப்பனுக்கு மகனாக பிறக்கணும்னாலும் ஒரு தாய்க்கு பிள்ளையாக பிறக்கணும்னாலும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூடு வந்து கரெக்டாக அந்த சஞ்சித கர்மால நம்ம செய்த விஷயங்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து பிறக்கணும்னு இருக்கும் ஸோ நீங்கள் கேட்குற விஷயங்கள் இதில் வந்து சில தப்பான ஒரு மித்து இருக்குது அதாவது எப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒத்தருக்கு மட்டும் கஷ்டப்படுறாங்கன்னு இது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் இந்த நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தோட தன்மையில் மிச்ச மூணு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகப்படி ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் கெட்டு போயிருக்கிறதுனால அன்பர்களே அந்த வரக்கூடிய நல்ல விஷயங்களும் மிச்ச மூணு பேருக்கும் தடப்படுதுன்னு தான் உண்மை பட் வைப்ரண்ட்டாக தெரியக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு சில பேர் இதில் சொல்லுவாங்க கடைசி பிள்ளையை பாதிக்கும் முத பிள்ளையை பாதிக்கும் அப்படி அல்ல வந்து வந்து அது செய்யும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாவங்களில் பிரச்சனைகள் வருதுங்கிறது உண்மை அதையும் நம்ம வழிபாடுகள் மூலமா சரி செஞ்சுக்கலாம் சார் நம்ம இடைவேளைக்கு முன்பு சாபம் பாபம் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார் சரிங்க சார் நாங்க போன ஜென்மத்திலயும் சரி இந்த ஜென்மத்திலயும் சரி தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம் தெரிஞ்சும் கூட சில சமயம் பண்ற மாதிரி ஆகுது இதற்கு தீர்வுதான் என்ன சார் இப்போ இதுக்கு தீர்வு என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரியலைசேஷன் செல்ஃப் ரியலைசேஷன் அதாவது நம்ம நம்மளை என்ன பண்ணோங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் இது பண்ணா தப்புன்னு தெரியுது எல்லாருக்கும் தெரியும் நம்ம பண்ணா தப்புன்னு எத்தனை பேர் பண்ணாமல் இருக்கோம் பண்ணுறோம் ஸோ அதையும் நம்ம மாற்றுறதுக்கான தன்மை ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் இருக்கா கண்டிப்பாக அதில் ஒரு சூட்சமம் இருக்கும் எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் எல்லா கிரக அரசரும் கிரக அரசர்னா கிரகங்களை தான் சொல்கிறேன் அப்படிங்கும் பொழுது அந்த கிரக அரசர்கள் எல்லாரெல்லாம் கெட்டு போயிருக்க மாட்டாங்க உங்களுக்குன்னு ஸ்கோப் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்து கொண்டு வரக்கூடிய கிரக அரசர்கள் இருப்பாங்க அப்போ அவங்களை நம்ம நாடணும் நாடணும்னா அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கணும் அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு நம்ம சித்த மகாபுருஷர்களும் நம்ம ஹிந்து தர்மம் என்பது தர்மம் அது ஒரு மதம் அல்ல அப்படிங்கும்பொழுது அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த நாட்கள்ல தொடங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு இப்போ அந்த வகையில் வரும்பொழுது பாபகார தசமின்னு சொல்லிட்டு நமக்கு வரக்கூடிய இருபதாம் தேதி இருபதாம் தேதி இந்த பாபகார தசமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா கங்கா தேவி வந்து சிவபெருமானோட இதுல இருந்து உருவான நாள் அந்த நாள் அப்போ அந்த நாள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அஷ்டமி நவமி தசமி இந்த காலங்கள் அதில் அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க தாந்திரிக ரீதியாக என்ன பண்ணுங்கள் எடுத்துக்கோங்க தலையை ஒரு இருபத்தேழு ஏழு தடவை அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு பாவங்களும் தோஷங்களும் இது எந்த ராசியாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி தடைகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இருந்தது அப்படின்னா இடையில வாய்ப்புகள் இருந்தால் உங்கள் ஜோதிடரை போய் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட அளவுகள் இருக்குது பாபசமயம்னு இருக்குது அந்த பாபத்தோட அளவுகள்னு ஒரு சில கணக்குகள் உண்டுங்க அந்த ஜாதகத்தில் உண்டு அப்போ அதை கணக்கையும் பார்த்துண்டு அது இல்லை எனக்கு அதுக்கெலாம் டைம் கிடையாதுன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் இந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு தலையை இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் சுற்றிட்டு உங்களுடைய குளிக்கக்கூடிய நீரில் போட்டு நீங்கள் குளிக்கலாம் மூணு நாள் குளிச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் அந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம்னா படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தலையை சுற்றிட்டு பேசினில் போடலாம் இந்த மூணு நாள் பண்ணிவிட்டு அதே மாதிரி அன்னைக்கு வரக்கூடிய தசமி தசமி அன்னைக்கு விடிய காலையில் நம்ம எங்கேயும் கங்கைக்கெல்லாம் போக முடியாத அன்பர்களே அதனால் நீங்கள் கார்த்தால நேரத்தில் பிஃபோர் சன்ரைஸ் சன்ரைஸுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி அன்னைக்கு உதயதி நாழிகை ஐ திங்க் ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ்னு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி டூ ஃபைவ் அந்த டயத்தில் எந்திரிச்சு வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க அந்த டயத்தில் குளிச்சுட்டு குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பசு நெய் இல்லை எனக்கு அதுக்கெலாம் வசதி இல்லைன்னு சொன்னாலும் நல்லெண்ணெய் தீபம் பண்ணிவிட்டு சிவபெருமானை வழிபடணும் சிவபெருமானை வழிபட்டுட்டு கங்காதேவிக்குன்னு சில மூல மந்திரங்கள் உண்டு அது வேணும்னு கேட்கும்பொழுது கீழேயே நான் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுக்குறேன் அந்த மந்திரத்தையும் நீங்கள் ஜபம் செஞ்சுக்கும் பொழுது அந்த பாவங்கள் போகிறதுக்கான தொடக்கம் இது அப்போ இந்த ஜபங்களை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதும் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இடையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிறவங்க நல்ல ஜோதிடரை போய் பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த பாவம் தோஷம் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுட்டு அந்த கற்றுக்கோங்க மீன் பிடிக்க கற்றுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும்ன்றதில் திண்ணமான கருத்தை ஏங்கி தவிப்போரை தாங்கி பிடிப்பதுதான் ஜோ திடம்னு திடமான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் நேர நினைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் ஹலோ வணக்கம் அம்மா இணைப்புல இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க வள்ளி மேடம் வள்ளிமா எங்க இருந்து கால் பண்றீங்க பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம் சொல்லுங்க வள்ளிமா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க

அப்போ அவங்கள மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிக்கணும் உங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருக்கும் சரி உங்களுடைய சுய சரிமா ராகு ராகுகேத்துக்கள் சம்பந்தப்பட்ட திசை அந்த புத்தி இல்லை அந்தரம் நடக்குது ஸோ இந்த வழிபாடுகளை நீங்கள் என்ன பண்ணணும் மனசாரன்னு வச்சு சிவப்பு கலர் துணியில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் அந்த துணியில் உங்களால் முடிஞ்ச காசை முடிஞ்சு வச்சுட்டே வாங்க அதை வச்சுட்டே வந்துட்டு இந்த கோயிலெலாம் கூடிய சீக்கிரம் திறந்துருவாங்க திறந்ததுக்கு பின்னாடி அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கம்மா நல்ல ஜோதிடரை போய் பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வழிபாடுகள் தெரிஞ்சுக்கும் போது இழந்த பொருள்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டுமா அதே மாதிரி நல்ல யோகங்கள் கிடைக்கும் ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வரும்போது திருநாகேஸ்வரம் போய் பால் அபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமைகள் அந்த கோயில் திறந்ததுக்கு போய் பண்ணிட்டு வாங்கம்மா நல்ல மாற்றங்கள் உங்க குடும்பத்தில் தெரிய ஆரம்பிக்கும் நன்றி சார் எதிரி அப்படிங்கிறது ஒன்றா இருந்தாலும் அவங்களுடைய பரிமாணம் அப்படிங்கிறது இரண்டாக சொல்லலாம் சார் ஒன்று எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்கிற கண்ணுக்கு தெரிகிற எதிரி இன்னொருத்தர் கூடவே இருந்து குழிப்பறிக்கிற ஒரு எதிரி சார் இந்த எதிரிகள் தொழிலேருந்து நாங்கள் எப்படி சார் எங்களை பாதுகாக்கிறது ஷூர் மேம் இப்போ மனம் கேட்ட மாதிரி எதிரிங்கிறவங்க வந்துருவாங்க சண்டைக்கு நேராக வந்துடுவாங்க அவங்கள சமாளிச்சிடலாம் ஆனால் கூடவே இருந்து பண்ணுறதுக்கு இன்னொரு டேர்ம் இருக்குது துரோகி அப்படிங்கும்போது இந்த எதிரி துரோகி அதே மாதிரி வந்து கூடையே இருந்து குழிப்பறிக்கக்கூடிய தன்மைகள் இதில் நிறைய பேர் அகப்பட்டுருவோம் ஏன்னா களி முத்திடுத்து ஸோ அந்த மாதிரி காலங்களில் வரும்பொழுது அந்த மாதிரி கோர்ட்டு வழக்கோ எதிரினால தொல்லை இருக்குது இந்த மாதிரி விஷயங்களும் அதே இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வாரோட ஜெயந்தி இருக்குது அப்ப அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பாபகர தசமி அன்னைக்கு அஷ்டமி நவமி தசமி அன்னைக்கு அந்த பூஜைகளை பண்ணி காற்றாலாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க செய்ய வேண்டியது யாரை வழிபடணும்னா சக்கர தாழ்வார் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ள காயத்ரி இருக்கு சக்கர தாழ்வாரோட காயத்ரி இருக்கு ஓம் சுதர்சனாய வித்மகே மகா சக்கராயதிமஹி தன்னோ சக்கர பிரஜோதயா அதுன்னு இருக்குது அதுலேயே நாலு வகையான காயத்ரி இருக்குது அதையும் நான் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் ஸோ இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடங்கணும் இதை நான் அன்னைக்கு மட்டும் நான் செஞ்சுட்டேன்னு நினைக்கக்கூடாது அப்போ அந்த தாழ்வார் யார் அப்படின்னா சுவாமியோட நாராயணரோட வலது கையில் இருக்கக்கூடிய சக்கரம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பண்ணும்போது இந்த எதிரிகளோட தன்மைகள் ஒருவேளை நம்ம மேலே தப்பு இல்லாமல் இருந்தால் அப்போ நீங்கள் என்ன ஆகுமன்னா அந்த கோர்ட்டு கேஸ் பொய்யான இது அவமானங்கள் அசிங்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே வரலாம் அந்த பூஜைகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிறதும் அது யந்திர ரூபமாகும் யந்திரராஜரும் அவரே மந்திரராஜரும் அவரே ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் அவரை வழிபட்டு வழிபட்டு வரும்பொழுதும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஸோ இதை தொடங்கணும் அன்னையிலேருந்து அதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்களும் கிடைக்கும் ஓம் சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாலாய தீமஹி தன்னோ சக்கர பிரச்சோதி அது வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் சார் இப்போ சில பேருக்கு வந்து அவங்களுடைய மனதிற்குள்ளே இருக்கிற சந்தேகங்களை வந்து டைரக்டாக கேட்க முடியாத நிலை இருக்கும் அவங்க எப்படி சார் வந்து கான்டாக்ட் பண்ணுறோம் ஷியோர் மேம் இப்போ நம்ம டேரக்ட் கன்சல்டேஷன் இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை ஸோ ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் நமக்கு போயிட்டு இருக்கு ஸோ ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதை பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் தான் பண்ணுறோம் நண்பர்களே அதில் வந்து நம்ம பஞ்சாங்கங்கள் வந்து விருப்பப்படுறவங்க இலவசமாக நம்ம கொடுப்போம் அது கேலண்டர் ரூபத்தில் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் குரு பூஜைகள் சம்பந்தமான விஷயங்களும் நிறைய அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும் விருப்பப்படுறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி வரும் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சத்ருக்கள் அதே மாதிரி இந்த பாவங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க செஞ்சுட்டு உங்கள் ஜோதிடரையும் போய் பார்த்துண்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுண்டு ஏன்னா இது மட்டும் சில பேர் நிறைய பேர் கேட்குறது உண்டு நான் அங்கே பண்ணிட்டேன் எனக்கு கார்த்தால் எந்திரிக்கிறேன் அதை செய்கிறேன் இது பண்ணலன்னா அதோட பாவங்களோட தன்மையும் தோஷங்களோட தன்மையும் மாறுபடும் இதுக்காக நீங்கள் கோடி கோடியாக நீங்கள் போய் பரிகாரத்துக்கு செலவு அந்த வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுண்டு அதை ஜோதிட ஒரு கன்சல்டேஷன் அந்த வழிபாடுகளையும் கற்றுண்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த இதை பொழுது உறுதியாக சொல்றேன் இதுலேருந்து நீங்க தொடங்குங்க நீங்க தொடங்கி அந்த ஒவ்வொரு வழிபாடுகளை செஞ்சுட்டே வரும்பொழுது மாபெரும் வெற்றிகள் பல பேர் நம்ம இதில் மூலமாக நம்ம நிகழ்ச்சி மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க புதிய நிகழ்ச்சி மாதிரி அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரகாசமான எதிர்காலம் கிடைக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன்

அம்மா காலை வணக்கம்மா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அதே மாதிரி நீங்க வழிபட வேண்டியது வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுறதும் சைவ வழிபாட்டில் இருந்தீங்கன்னா கால பைரவரை வழிபட்டுண்டே வர்றதும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி கல்லுப்பை எடுத்து நீங்க காலில் வச்சு கத தண்ணீர் வச்சு அந்த தண்ணீருக்குள்ள காலை வச்சுட்டே வரும்பொழுது இது ஒரு வகையான மாற்று முறை மருத்துவமா இதை நீங்க மரபு வழி மருத்துவம் இதை நீங்க செய்யும் பொழுதும் அதுல ஏதாவது நீர் கோத்து இருந்தாலும் போகும் இதை நீங்க செய்ய அந்த வழிபாடை நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்குமா இதுல கால பைரவ

ஆஹ் இருக்கு அந்த குல தெய்வத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏன்னா இந்த ராசி நட்சத்திரம் அதே மாதிரி கட்டங்களை வைத்து பண்ணும் போது நல்லபடியா இருக்கும் இதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா குல தெய்வ வழிபாட முதல் காசு குலதெய்வ காசை எடுத்து வச்சுக்கிட்டே வர்றதும் அதே மாதிரி நீங்க வேண்டி வச்சிருக்கிற விஷயங்களை குலதெய்வத்துக்காக வேண்டி இந்த காரியங்கள் முடிஞ்சா ஜெயிக்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்றேன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே முன்னாடியே செய்யுங்க ஐயா இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க படிப்படியான மாற்றங்கள் வரும் அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த நிலையில் உள்ள உங்களுடைய குழந்தைகளோட ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடமும் போய் பாருங்கள் போய் பார்க்கும் பொழுது அவங்களோட விஷயங்களுக்கும் அடுத்த லெவல் முன்னேற்றம் வர்றதுக்கு அது உதவியாக இருக்கும் ஐயா இந்த வழிபாடை மட்டும் செஞ்சுட்டே வாங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் அழைப்பிருக்க நன்றி சார் நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி புது விபத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மறக்காம மாஸ்க் போடுங்க